சொல் வளம் என்ற உரைநடையிலிருந்து மூன்று பயிற்சி வினாக்களை பார்ப்போம். முதல் வினா, இளம் பயிர் வகை மற்றும் பிஞ்சு வகை குறித்து எழுதுக. இளம் பயிர் வகைகளை நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, மடலி அல்லது படலி மற்றும் பைங்கூழ் என்று நாம் அழைக்கலாம். நாற்று, நெல் மற்றும் கத்தரியின் இளநிலை. கன்று, மா, புளி மற்றும் வாழையின் இளநிலை. வாழையின் இளநிலையை குருத்து என்றும் அழைக்கலாம். பிள்ளை, தென்னையின் இளநிலை. குட்டி, விழாவின் இளநிலை. மடலி, பனையின் இளநிலை. பைங்கூழ், நெல் மற்றும் சோளம் ஆகியவற்றின் பசும்பயிறு. பிஞ்சு வகைகளை பூம்பிஞ்சு, பிஞ்சு, படு, மோசு, கவ்வை, குறும்பை, முட்டுக்குறும்பை, இளநீர், நுழாய், கருக்கல் மற்றும் கச்சல் என்றெல்லாம் அழைக்கலாம். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு, இளம் காய். வடு, மாம்பிஞ்சு. மோசு, பலா பிஞ்சு. கவ்வை, எல் பிஞ்சு. குறும்பை, தென்னை மற்றும் பனை ஆகியவற்றின் இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை, சிறு குறும்பை. இளநீர், முற்றாத தேங்காய். நுழாய், இளம் பாக்கு. கருக்கல், நெல்லின் இளம் பிஞ்சு. கச்சல், வாழை பிஞ்சு. இரண்டாவது வினா, கிளையும் காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் பற்றி எழுதுக. கிளையின் பிரிவுகளை கவை, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சு மற்றும் இனுக்கு என்றெல்லாம் அழைக்கலாம். கவை, இது அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு, கவையின் பிரிவு. கிளை, கொம்பின் பிரிவு. சினை, கிளையின் பிரிவு. போத்து, சினையின் பிரிவு. குச்சு, போத்தின் பிரிவு. இனுக்கு, குச்சியின் பிரிவு. காய்ந்த அடியும் கிளையும் சுள்ளி, விறகு, வெங்குழி மற்றும் கட்டை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. சுள்ளி, காய்ந்த குச்சு. விறகு, காய்ந்த சிறு கிளை. வெங்குழி, காய்ந்த கழி. கட்டை, காய்ந்த கொம்பு அல்லது கவை. மூன்றாவது வினா, குலை வகை மற்றும் மணி வகை குறித்து எழுதுக. குலை வகைகளை கொத்து, குலை, தாறு, கதிர், அலகு அல்லது குரல் மற்றும் சீப்பு என்றெல்லாம் அழைக்கலாம். கொத்து, அவரை மற்றும் துவரை. குலை, முந்திரி. தாறு, வாழை குலை. கதிர், கேழ்வரகு மற்றும் சோளம். அலகு, நெல் மற்றும் திணை. சீப்பு, வாழைத்தாற்றின் ஒரு பகுதி. மணி வகைகளை கூலம், பயறு, கடலை, விதை, காள், முத்து, கொட்டை, தேங்காய் மற்றும் முதிரை என்றெல்லாம் அழைக்கலாம். கூலம், நெல் மற்றும் புல். பயறு, அவரை மற்றும் உளுந்து. கடலை, வேர்க்கடலை மற்றும் கொண்டை கடலை. விதை, கத்தரி மற்றும் மிளகாய் முதலியவற்றின் வித்து. கால், புளி மற்றும் காஞ்சிரை இவற்றின் வித்து. முத்து, வேம்பு மற்றும் ஆமணக்கு. கொட்டை, மா, பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய், தென்னையின் வித்து. முதிரை, அவரை மற்றும் துவரை முதலியவற்றின் பயன்கள். இதோடு உங்களிடமிருந்து விடை பெறுவது அக்ஷயா. நன்றி.